பாரதம் அன்றைய நாற்றங்கால், இது ஒரு கவிதை பேழை. ஸோ கவிதை மாதிரி நம்ம இதை படிக்கணும். வெளியை பற்றி பார்க்கலாம். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஸோ தாராபாரதி, அவருடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழியை பெற்றவர். ஸோ இவருடைய அடைமொழி வந்து கவிஞாயிறு. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலியவை இவர் இயற்றிய நூல்கள். ஸோ இதெல்லாமே அவர் இயற்றிய நூல்கள். இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகளை என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஸோ தாராபாரதியின் கவிதைகளில் இது ஒரு கவிதையாக இடம்பெற்றுள்ளது. ஸோ அதுதான் இப்போ நம்ம பாடப்புத்தகத்தில் வந்திருக்கு. ஸோ இது கவிதையாக இருக்கிறனால, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஸோ இந்த ரெண்டு வரிகள் தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதாக வரும். பாருங்கள், புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீரி தோட்டம் பூத்தெடுக்கும், மேற்கு மலையின் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புல்வெளியெல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரினோவேஷன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ வீடியோ. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.